ஞாயிறு அறிவிப்புகள் 16/6/2024 இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் புதுக்காலம் 11 ஞாயிறு. நாளைய மறுதினம் 19 தேதி புதன்கிழமை துறவுமட தலைவர் புனித ரோம் வால்டு நினைவு நாள். 21 தேதி வெள்ளிக்கிழமை துறவுமட துறவியான புனித அலோசியஸ் கொன்சாக நினைவு நாள். 22 தேதி சனிக்கிழமை புனித பவுலுனிஸ், புனித ஜான் ஃபிஷர், புனித தாமஸ் மோர் மறை சாட்சி மற்றும் ஆயர்களுடைய நினைவு நாள். வரும் ஞாயிற்றுக்கிழமை 23 தேதி ஆண்டின் பொது காலம் 12 ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, இன்றைய ஞாயிறு வழிபாடுகளை சிறப்பித்தோர் பங்கினுடைய புனித தோமையார் அன்பிய குடும்பங்கள். கரவுள் எழுப்பி வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிப்போம். குறிப்பாக ஒரு 4-5 குட்டீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க. ரொம்ப அழகாக வாசிச்சிங்க. நீங்களாம் எங்கே இருக்கீங்க? இல்லை 6 வருஷமாக நான் பங்கு சாமியார் ஆகிறேன், அதனால் கேட்குறீங்களா? எங்கே இருக்கிறீங்க? தோமையார் அன்பத்தில் எங்கே இருக்கிறீங்க? பொந்தில் இருக்கிறீங்களா? சந்தில் இருக்கிறீங்களா? இந்த நக்சலைட் மாதிரி எங்கன்னா ஒளிஞ்சிட்ருங்க. கடவுள் உங்களுக்கு அழகான திறமையை கொடுத்திருக்கிறார். இன்று நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீர்கள். வாழ்த்துக்கள். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது செயல்படுங்கள். ரொம்ப அழகாக இருக்கு உங்கள் வாய்ஸ். வில்சன் கிட்ட போய் ஒரு தடவை, அண்ணா நான் ஒரு பாட்டு பாடி காட்டுறேன், எங்களை கோயிலில் சேர்த்துங்கன்னு கேளுங்க. சி, இது த சர்ச் இஸ் யுவர்ஸ். அவர்களை ஒருங்கிணைத்த புதிய உறுப்பாளர் திருமதி ஷோபா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை கரவுளை எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். வரும் ஞாயிறு வழிபாடுகளை சிறப்பிப்போர் பங்கினுடைய புனித யாகப்பர் அன்பிய இறைவாழ் குடும்பங்கள். வருகிற ஞாயிறை தமிழக ஆயர் பேரவை பொதுநிலையினர் ஞாயிறாக கொண்டாடி மகிழ்கிறது. அன்புக்குரியவர்களே, மாதத்தின் 2 ஞாயிறு கடந்த ஞாயிற்றுக்கிழமை புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்கு பங்கு தந்தை சிறப்பு காணிக்கை ஏறெடுத்தார். உங்களுடைய மொத்த திருப்பலிகளின் காணிக்கை 65,680 ரூபாய். கரவொலி எழுப்பி கடவுளுக்கு நன்றியை நாம் தெரிவிப்போம். தாராள உள்ளத்தோடு செயல்பட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அன்புக்குரியவர்கள், இன்று மாதத்தின் 3 ஞாயிற்றுக்கிழமை புனித வின்சென்ட் பவுல் குழுவினர் உங்களின் தாராள உள்ளத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அன்புடன் உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு அறிவிப்பு. ஆனால் நம்முடைய ஆயர் தந்தையிடமிருந்தும் நம்முடைய மறைமாவட்ட மீட்பு பணி நிலைய இயக்குநரிடமிருந்தும் நமக்கு கடிதம், அவர்களுடைய அதிகாரப்பூர்வ கடிதம் வர வேண்டும். ஆயினும் கடந்த செவ்வாய்க்கிழமை 11 தேதி நம்முடைய பங்கிலே அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. அன்பிய உட்குழு பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. இறுதியிலே புதிய அன்பிய புதிய பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் பங்கு செயற்குழு, பங்கு நிதிக்குழு ஆகியவை தேர்வு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, பங்கு மேய்ப்பு பணி பேரவை தகுதி அடிப்படையில் உறுப்பினர்கள் பங்கு தந்தை அருள்பணி கிருஷ்ணராஜ், உதவி பங்கு தந்தை அருள்பணி ஹெல்சன் விஷால் ஓஎம்டி, பங்கில் உள்ள துறவரத்தார் பிரதிநிதி தலைமை சகோதரி ரேஷ்மா யுஎஃப்எஸ், ஆலய பணியாளர் திரு கபிரியேல். தேர்வு அடிப்படையில் புதிய அன்பிய பொறுப்பாளர்கள் குழுக்களுடைய பிரதிநிதிகளாக மரியாயன் சேனை ஆண்கள் திருவாளர் ஜேக்கப், மரியாயன் சேனை பெண்கள் திருமதி விஜயா, விஜயராணி, இளையோர் குழு செல்வன் ஜூட்சன், மறைக்கல்வி திருவாளர் ராஜேஷ், வின்சென்டே பவுல் சபை திரு வளன், பாடகர் குழு திரு வில்சன் செல்வன் வில்சன் அவர்கள், நியமன உறுப்பினர்கள் நாமினேட்டர் பை பாரிஷ் பிரிஸ், திருவாளர் எஸ் மைக்கேல் ராஜ், திரு ஜான் பிரிட்டோ, திரு ஜான்சன், திரு செபாஸ்டின் ராபர்ட், திரு ராஜா மைக்கேல், திரு மருத்துவர் ஜெரோம் சேவியர். அன்புக்குரியவர்களே, பங்கு மேய்ப்பு பணி பேரவை பொறுப்பாளர்கள் பேரவைத் தலைவர், பங்கு பேரவைத் தலைவர் பங்கு தந்தை அருள்பணி கிருஷ்ணராஜ், உதவி தலைவர் திருவாளர் ஜெரோம் லியோனார்டு ரோச். இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்தீங்கல்ல, ஒயிட் கலர், அது என்ன சொல்கிறது, அந்த சட்டையை ஜிப்பா குர்தா, இல்லை தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லுங்கள், காசா பணமா? அவர் தான் நம்மளுடைய பங்கு பேரவையினுடைய புதிய துணைத் தலைவர். செயலர் ஆசிரியர் திருமதி புஷ்பராணி, துணை செயலர் திருமதி ஜெனோவா, பங்கு மேய்ப்பு பணி பேரவை செயற்குழு, பங்கு பேரவை செயற்குழு தலைவர் பங்கு தந்தை, துறவிகளுடைய பிரதிநிதி தலைமை சகோதரி ரேஷ்மா, பேரவை துணைத் தலைவர் திரு ஜெரோம் லியோனார்டு ரோச், பேரவை செயலர் திருமதி புஷ்பராணி, துணைச் செயலர் திருமதி ஜெனோவா, பங்கு நிதிக்குழு செயலர் திருவாளர் மைக்கேல் ராஜ் அவர்கள், அன்பியங்களுடைய பொறுப்பாளர்களின் ஒருங்கிணைப்பாளர் அருத்தந்தைக்கு மாலையிட்டு வரவேற்பளித்து பிறந்தநாள் கொண்டாடுகின்ற திருவாளர் லூயிஸ் ஆண்டோ அவர்கள், இவர்கள்தான் பங்கினுடைய பேரவை செயற்குழு உறுப்பினர்கள். அன்புக்குரியவர்களே, பங்கு மேய்ப்பு பணி பேரவை நிர்வாக குழு பங்கு பேரவை
தலைவர் பங்கு தந்தை, துணைத் தலைவர் ஜெரோம் அவர்கள், செயலர் திருமதி புஷ்பராணி, துணை செயலர் ஜெனோவா அவர்கள், நிதிக்குழு செயலர் திருவாளர் மைக்கேல் ராஜ் அவர்கள். பங்கினுடைய நிதிக்குழு தலைவர் பங்கு தந்தை அருள்பணி கிறிஸ்டிராஜ், செயலர் திருவாளர் மைக்கேல் ராஜ் அவர்கள், உறுப்பினர்கள் திருமதி புஷ்பராணி செயலர் என்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஜான்சன் எருதியராஜ், பங்கு அதன் பிறகு திருவாளர் ரத்தினம் அவர்கள். எனவே கரவுள் எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை புதிய பங்கு பேரவை செயற்குழு நிர்வாகக்குழு நிதிக்குழு உறுப்பினர்களுக்கு நாம் தெரிவிப்போம். இவர்கள் அனைவரையும் வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரம் நாம் நம் முன்பாக இவர்களை அறிமுகம் செய்வோம். காரணம் என்று 3-4 பேர் நம்முடைய மறைக்கல்வி பாட வகுப்புகளுக்கு பயிற்சிகள் சென்றிருக்கின்றார்கள். எனவே நம்மிடையே இருக்கின்றவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்கள், இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, திருமண நாளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் கரவுள் எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, 2 அறிவிப்புகள். 1 மிக முக்கிய அறிவிப்பு. ப்ளீஸ் எல்லா இளையோர் இளம் பெண்கள் பெற்றோர்கள், மிக மிக முக்கிய அறிவிப்பு. ஓகே, திரும்ப திரும்ப என்ன கேட்கக்கூடாது. வேற்று மதத்திலிருந்து கத்தோலிக்க மதத்திற்கு வருகிறவர்கள், வர விரும்புகிறவர்கள் 3 மாதம் பயிற்சி வகுப்புகளுக்கு செங்கல்பட்டு மேய்ப்பு பணி நிலையத்திற்கு செல்ல வேண்டும். 1 வருடம் கத்தோலிக்க மத நம்பிக்கையில் பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும். அதன் பின்னரே திருமுழுக்கு, முதல் விருந்து, உறுதி பூசுதல் மற்றும் திருமணம் ஆகிய அருள் சாதனங்கள் வழங்கப்படும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஃபாதர் பையன் லவ் பண்ணிட்டான், ஃபாதர் பொண்ணு லவ் பண்ணிட்டாங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நடக்கணும், தயவு செய்து வராதிங்க. ப்ளீஸ் சொல்லிடுறேன், ப்ளீஸ் வராதிங்க. இந்த குரூப் வரக்கூடாது. நீங்கள் வாங்க, உங்களை வழிகாட்டுறேன். பிஷப் ஹவுஸ் போங்க, பாஸ்டர் சென்டர் போங்க, 3 மாதம் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பங்குக்கு வாங்க. உங்களுக்கான திருமுழுக்கு, புது நன்மை, உறுதி பூசுதல் வழங்கப்படும். அதன் பிறகு கடிதம் கொடுக்குறேன். திருமண தயாரிப்புக்கு போங்க, ஓலை எழுதுங்க, 3 வாரங்கள் வாசிப்பதற்கு நேரம் கொடுங்க. ஆனால் இந்த கல்யாணம், இந்த ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி மீதம் இருக்கின்ற 9 மாதங்கள் திருப்பள்ளிக்கு வாருங்கள், வழிபாடுகளில் பங்கிடுங்கள், கத்தோலிக்க நம்பிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு திருமண முன்னெடுப்புகளை முன்னெடுங்கள். நான் சொல்லலை, பங்கு பேரவையில் இருக்க எல்லாரும் கேளுங்க. உங்களுக்கு அன்பியை நடத்தும் போது அதை உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய 1000 அவர்கள் மேய்ப்பு பணி நிலைய இயக்குனர் வழியாக கடந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறேன் என்பதையும் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். பிரியமானவர்களை, இன்று முதல் ஞாயிறு மறைக்கல் வகுப்புகள் பங்கில் ஆரம்பமாக இருக்கிறது. 1 முதல் 12 வகுப்பு வரை படிக்கின்ற அனைத்து மாணவ மாணவியரும் கட்டாயம் ஞாயிறு மறைக்கல் வகுப்புகளில் பங்கேற்றிருப்பதை பெற்றோர் உறுதிப்படுத்தவும். உங்களுடைய திருமுழுக்கு வாக்குறுதியை நினைவுபடுத்துகிறேன். உங்கள் குழந்தைகள் கடவுளின் கட்டளை கடைபிடித்து கிறித்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்ப்போம் என சத்தியம் செய்தது பெற்றோராகிய நீங்கள். அது உங்களுடைய பொறுப்பு. எனவே நீங்கள் கடவுளுக்கு சத்தியம் செய்து கொடுத்திருப்பதால் உங்கள் பிள்ளைகளை தவறாது மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்பி வையுங்கள். ஞான பெற்றோர் உங்கள் ஞான குழந்தைகள் எங்கிருந்தாலும், குறிப்பாக நம் பங்கின் எல்லைக்குள் இருந்தால், அவர்கள் ஞாயிறு மறைக்கல் வகுப்புகளுக்கு தவறாமல் அனுப்பி வைக்கும்படி அவர்களுடைய பெற்றோருக்கு நினைவூட்டல் கொடுங்கள். அவர்கள் பங்கேற்பதை உறுதி செய்வது உங்களுடைய கடமை. நீங்களும் கடவுளுக்கு முன்பாக சத்தியம் செய்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளுக்கு தொடர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கே திருவருட் சாதனங்கள் வழங்கப்படும், கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படும், கல்லூரிகளுக்கான பரிந்துரை கடிதம் கொடுக்கப்படும். மற்றவர்களுக்கு மேற்குறிப்பிட்ட எதுவும் செய்ய முடியாது என்பதையும் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஞாயிறு மறைக்கல்வி என்பது மேண்டேட்டரி, நாட் ஆப்ஷனல். எனவே நினைவில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, வரி விலக்கு. நம்மில் அநேகர் அரசு துறையில் பணியாற்றலாம், அல்லது தனியார் பெரும் நிறுவனங்களில் பணியாற்றலாம். நீங்கள் அங்கு உங்களுடைய டாக்ஸ் பே பண்ணலாம், வரி கட்டலாம். அன்புக்குரியவர்களே, அதிலிருந்து நீங்கள் விலக்கு பெற்று அந்த தொகையை நீங்கள் கட்டுமான பணிக்கு கொடுத்து உதவி செய்தால் தயவு செய்து என்னை அணுகவும். ஐ கேன் கிவ் யூ த ரிசிப்ட் ஆஃப் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வித் 12G அண்ட் 18G. எனவே விரும்புகின்றவர்கள்
உதவிடுமாறு. நீங்கள் ஆலயத்திற்கு கொடுத்து உதவுவது அது நம்முடைய ஆலயத்தை விரைவாக கட்டி முடிப்பதற்கு உதவி செய்யும். எனவே உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உதவியை நமக்கு உதவிட முன்வந்திருக்கின்றவர் நம்முடைய பங்கினுடைய வழக்கறிஞர் புனித சவேரியார் அன்பியத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவர். எனவே விரும்புகின்றவர்கள் இந்த கட்டுமான பணிக்கு தாராள உள்ளத்தோடு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஏற்கனவே 2-3 பேர் என்னிடத்தில் அணுகினார்கள். என்னை சந்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்கள், இறுதியாக தமிழக இளையோர் பணிக்குழுவின் வழிகாட்டுதலின்படி 12 வகுப்பு படித்து முடித்து திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு வரை உள்ள அனைவரும், குறைந்தபட்சம் 16-25 வயது வரை உள்ள பங்கின் இளையோர் குழுவில் இணைந்து செயல்பட திருச்சபை பரிந்துரை செய்கிறது. பங்கின் இளையோர் குழுவில் இருந்தால் எனக்கு என்ன லாபம் என்று கேட்காதீர்கள். மாறாக, என்னால் இளையோர் குழுவுக்கு, பங்கின் குழந்தைகளுக்கு, பங்கின் குடும்பங்களுக்கு, பங்கில் உள்ள முதியோருக்கு, பங்கில் உள்ள பிணியாளர்களுக்கு, பங்கில் இருந்து கொண்டு வேலை தேடுவோருக்கு, படிக்கும் மாணவ மாணவியருக்கு, குறிப்பாக அரசு பொது தேர்வில் எழுத போகும் மாணவ மாணவியருக்கு, வீடுகளில் இருந்து தங்கி படிக்க வசதி இல்லாத பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு, 12 வகுப்பு முடித்து கல்லூரி செல்லும் மாணவ மாணவியருக்கு, அதிலும் குறிப்பாக முதல் பட்டதாரி தலைமுறையினருக்கு என்ன லாபம் என கேளுங்கள். நிறைய பேர், நிறைய பிள்ளைகள் நம்முடைய பங்கில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இவ்வளவு பணிகளை நீங்கள் செய்யலாம் இளையோர் குழுவில் இருந்து. ஒன்லி திங் இஸ் வி டோன்ட் ஹாவ் அ கைடு. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு நான் முழு பொறுப்பெடுத்திருக்கிறேன். எனவே நாம் திட்டமிடலாம். பங்கின் இளையோர் குழுவில் இணைந்திட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பங்கு இளையோராய் வாரத்திற்கு ஒரு முறை நாம் கூடி வரலாம், ஜபமாலை ஜபிக்கலாம், குடும்பங்களை சந்திக்கலாம். பங்கிற்காக, மறை மாவட்டத்திற்காக, நாட்டிற்காக, உலகத்திற்காக, உலக தலைவர்களுக்காக ஒரு பெரிய ஜபமாலை படையை நாம் உருவாக்கலாம். வி கேன் கிரியேட் அ ரோசரி ஆர்மி ஆல்சோ. பங்கிலிருந்து அருகில் இருக்கின்ற பங்கு மறை வட்டத்தில், அதை அப்படியே நாம் மறை மாவட்டமாக நாம் உருவாக்கலாம். அன்புக்குரியவர்களே, நினைவில் கொள்ளுங்கள், புனித மான்ஃபோர்ட் சொல்லுகின்றார், ஜபமாலை ஜபிக்கின்ற ஒரு குழுவை கொடுங்கள், இந்த உலகத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லுகின்றார். இளையோர் நாம் செய்யலாம். ஞாயிறு திருப்பலிகளில் ஆலயத்தில் அமர்ந்து கடன் திருப்பலியை கண்டு கத்தோலிக்க நம்பிக்கையில் வளர்ந்து உங்கள் பெற்றோரை மகிழ்விக்கலாம், கடவுளை மகிமைப்படுத்தலாம். இன்றைய நாளில் நம்முடைய பிள்ளைகள் உதவியது போல் திருப்பிடத்தில் உதவி செய்து பங்கு மக்கள் ஜெபிப்பதற்கு உதவிடலாம். அடுத்த தலைமுறைக்கு முன் உதாரணமாக நாம் அமையலாம். பாடல் குழுவில் இணைந்து உதவிடலாம். உங்களுடைய திறமைகளை கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். சமூக செயல்பாட்டாளராய் மாறலாம், இயக்கமாகலாம், அமைப்பாய் திரளாம், உதவுகின்ற நல்ல சமாரியன் குழுவாகலாம். இளையோரின் குடும்பங்களை சந்தித்து குடும்ப சூழல்களை உணர்ந்து உதவிகள் அவர்களுக்கு தேவையெனில் அதை குறைந்த அளவு செய்து கொடுப்பதில் முயற்சிகள் மேற்கொள்ளலாம். விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி சமூக மாற்றத்திற்கு உதவிடலாம். சுற்றுப்புற சூழல் நலமாய் வாழ்ந்திட, போதை இல்லாத சமூகம் உருவாக, சாதி ஒழிப்பு அழிந்திட என்று பட்டியல் நீளுகிறது. எனவே இளையோர் குழுவில் இணைந்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறுதி ஆசருக்கு எழுந்து நிற்போம். நந்தியோடு மன்றாடுவோமாக்கு ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்டவும் திருமணம்